ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் கமலமுனி சித்தர். எத்தனை சித்தர் பெருமான்கள் இந்த பாரத தேசத்தில் அவதரித்திருக்கிறார்கள், எத்துணை காலம் அவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள், நமக்கெல்லாம் என்னென்ன நல்லது பண்ணினாங்க, இந்த மக்களை எப்படியெல்லாம் நல்வழிப்படுத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த தேசத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பாரத தேசத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்மீக பூமி அப்படிம்போம். இந்த தமிழக பகுதியில் எந்த ஊருக்கு போனாலுமே ஒரு பழமையான ஒரு ஆலயத்தை நீங்கள் தரிசிக்க முடியும். அந்த பழமையான ஆலயத்தில் அந்த மூலமூர்த்தி அங்கே வந்து அமர்ந்த கதையை கட்டும் அப்படின்னா அது தலபுராணம்னு சொல்லுவாங்க. ஒரு கதை இருக்கும், அந்த தெய்வத்திற்கு ஒரு சாநித்தியம் இருக்கும். எப்போதெல்லாம் மனிதன் கவலையில் காணப்படுகிறானோ, எப்போதெல்லாம் மனிதன் மன அழுத்தத்தில் காணப்படுகிறானோ, ஒரு விரக்தியில் காணப்படுகிறானோ, அதற்கு என்ன மருந்து? அதுக்கு என்ன மருந்து இருக்க முடியும்? போய் பார்மசியில் போய் எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, என் மாத்திரை கொடுங்கன்னு சரியாயிடுமா? இன்னும் ஜாஸ்தி பண்ணிவிடும். அதற்காகத்தான் அந்த காலத்தில் ஆலயங்களை ஸ்தாபித்தார்கள் மன்னர்களும் மகான்களும். ஸ்தாபித்த ஆலயங்கள் மனிதன் மன மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக, அவனது வாழ்க்கையில் எந்த விதமான குறைகளும் வரக்கூடாது என்பதற்காக. ஒரு கோவிலுக்குள்ளே வந்து ஒரு சாநித்திய மிகுந்த ஒரு மூலமூர்த்தியின் முன்னால் அமர்ந்து கொண்டு நாம் தியானிக்கின்ற போது, நாம் பிரார்த்திக்கிற போது நம்மை நாம் இழந்து விடுவோம். நம்ம இருக்கிற சூழ்நிலை நமக்கு தெரியாது, நம்ம மனசு ரொம்ப லேசாயிடும். அந்த இடத்துல பகவானுக்கு முன்னால் இருக்கின்ற போது நமது கவலைகள் அனைத்தும் போய்விடும். வெளியில் வரும்போது எப்படி இருப்போம் தெரியுமா? ஒரு புத்துணர்வோட. ஒரு சார்ஜ் ஏற்றினா ஃபோன் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, 100% வந்ததுன்னா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணலாம். அதுபோல் இந்த உடம்புக்கு ஒரு சார்ஜ், எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் வராது. அதுதான் கோவிலுக்கு போகணும், மகான்களை வணங்கணும். அப்படிப்பட்ட ஒரு கோவிலை ஸ்தாபிக்கத்தான் ஒரு வியாபாரி விரும்பினார். கோவிலை கட்டி பிடிச்சிட்டு பணம் இல்லை, கமலமணி சித்தர்கிட்ட போனார். அவர் காடு மலையெல்லாம் தெரிஞ்சு மூலிகைகளை சேகரித்து வகார தைலம் அப்படிங்கிற ஒரு தைலத்தை தயார் பண்ணினார். தைலத்தை வச்சு என்ன பண்ண முடியும், திருப்பணி பண்ண முடியுமா? அந்த தைலம் என்ன தைலம் தெரியுமா? அந்த தைலத்தில் இருந்து தான் தங்கத்தை கொண்டு வர முடியுமா? இப்போ ஒரு இரும்பு மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பழைய இரும்பு இருக்குன்னா அது அப்படியே அதுக்குள்ளே காமிச்சோம் அப்படின்னா அது தங்கமாகிடும். சில உலோகங்களை காமிச்சா அது தங்கமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட தைலம் அது வகார தைலம்னு பேர். அது இவர் என்ன பண்ணார், நிறைய தங்கங்களை உருவாக்கி இந்த வகார தைலத்தின் மூலமாக அந்த தங்கங்களை ஒரு குவியலாக கொட்டி அந்த வியாபாரியை கூப்பிடுற. அப்பா, நீ கோவில் கட்டணும்னு சொன்னியே, சிவன் கோவில் கட்டணும்னு சொன்னியே, பணிகள் பாதியில் நிற்கிறதுன்னு சொன்னியே, மிச்ச பணியை பூர்த்தி பண்ண வேண்டுமல்லவா, உனக்கு பொருள் வேண்டுமல்லவா, இதோ தங்கம் காணப்படுகிறது. இந்த தங்கத்தில் உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, எத்தனை தங்கம் வேணுமோ எடுத்துக்கோ, அத்தனை தங்கத்தை வச்சுட்டு அந்த கோவிலை நீ பூர்த்தி பண்ணு அப்படின்னு அந்த வியாபாரிக்கு சொல்கிறார். வியாபாரி பார்க்கிறார், தங்க குவியல் காணப்படுகிறது. ஒரு சாதாரணமான மனசு இருக்கிற ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சாமி நான் அத்தனை தங்கத்தையும் எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் வச்சு கோவிலுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மனமானது நிச்சயம் வரும். பொருளை பார்த்த பிறகு, கண்ணுக்கு நேராக பார்த்த பிறகு யாருடைய மனமாவது அதை விரும்பாமல் இருக்குமா? கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருக்காங்க, பார்த்த உடனே எப்படி இருக்குது நமக்கு, ஆக இதில் நமக்கு கொஞ்சம் கிடைக்காதான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுபோல் இந்த தங்க குவியலை பார்த்துட்டு இவர் உண்மையிலே ஒரு மோசமான எண்ணம் கொண்ட வியாபாரியாக இருந்தால் நான் அத்தனையும் எடுத்துக்கிறேன், கோவில் கட்டுவேன், கோவில் கட்டுறேன்னு சொல்லலாம். ஆனால் தெரிஞ்சு தானே கமலமணி சித்தர் அவரை கூப்பிட்டுருக்கார். இவர் ஆசை இல்லாதவர், பொருள் மீது எந்த விதமான நாட்டமும் இல்லாதவர், உண்மையிலேயே சிவனுக்கு கோவில் உருவாக்க விரும்புபவர் என்பதையெல்லாம் தனது ஞான திருஷ்டியில் உணர்ந்து கொண்டுதான் அவருக்கு உதவுவதற்காக
கமலமுனி சித்தர் இந்த பகார தைலத்தை தயார் செய்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், வியாபாரி பார்க்குற, சாமி எனக்கு இவ்வளோ தங்கம் போகணும் சாமி, கொஞ்சம் எடுத்து வச்சுன்ட்டேன், கொஞ்சம் எடுத்து வச்சுன்ட்டேன், அதுக்கு மேலே எடுக்கலை, இது போகிற சாமி, இது இருந்தால் நான் கோவிலை முடிச்சுடுவேன் அப்படின்னு எடுத்து வச்சுன்ட்டேன். அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் கமலமுனி சித்தர், கூடிய விரைவிலேயே அந்த கோவிலை நல்லபடியாக நீ முடிக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அவரை அனுப்பிச்சிட்டார். அந்த அன்பர் போயிட்டு அதை வச்சு அந்த பொருளை வச்சு கோவிலை கட்டி முடிச்சுட்டாருங்கிறது அடுத்த கதை, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இங்கே கமலமுனி சித்தர்கிட்ட வருவோம். இப்போ இந்த காலத்தில், இப்போ நம்ம வாழ்ந்து வருகிற காலத்தில் யோசிச்சு பாருங்களேன், வீட்டில் பொண்ணையும் பொருளையும் பணத்தையும் நம்மால் நிம்மதியாக வச்சுட்டு ராத்திரி தூங்க முடியுமா? ராத்திரி தூங்க முடியறதா? ஏதோ ஒரு சொற்பமான ஒரு நகைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் பையன் கல்யாணத்துக்கோ பொண்ணு கல்யாணத்துக்கோ ஏதோ சேகரித்து வச்சுருக்கீங்க, ஒரு 50 பொண்ணு வீட்டில் பீரோவில் வச்சுருக்கீங்க, ராத்திரி நிம்மதியாக தூங்க முடிகிறதா? பயம். என்ன பயம்? கள்வர்கள் பயம். யாரானு வந்து உடைச்சிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டான்னா நம்ம பொண்ணோட கல்யாணம் நின்று போயிடுமே. இன்றைக்கும் நாம் பயப்படுகிறோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் கமலமுனி சித்தர் வாழ்ந்த காலத்தில் 4000 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தவர்னு சொன்னேன். இந்த கமலமுனி சித்தர் காலத்தில் அவர் என்ன பண்ணார், மிச்சம் இருக்கிற தங்கத்தை பார்க்கிறார். மிச்சம் ஒரு தங்க குவியல் போல காணப்படுகிறது. இவர் இருப்பதோ காடு, கமலமுனி சித்தர் வசிப்பது காடு. அந்த காட்டில் இந்த தங்கத்தை வச்சுட்டு அவரால் நிம்மதியாக இருக்க முடியுமா? யாரோ 4 வருவான், கத்தியை காமிப்பான், குத்துவான், தங்கத்தை எடுத்துகிட்டு போடுவான். அதனால தான் சித்தர்கள் என்ன சொல்வார்கள், தங்கத்தை என்றால் ஆட்கொள்ளி என்று சொல்வார்கள். ஆளையே கொல்லக்கூடியது இந்த தங்கம். அதனால் இந்த தங்கத்தை சேர்க்காத, இந்த தங்கத்தை எந்த ஒரு காலத்திலும் சேர்த்து வைக்காத என்று சொல்வார்கள் சித்த புருஷர்கள். இது யாற்றியான இருக்குன்னு தெரிஞ்சால் ஒருத்தர் தேடி வந்து குத்தி கொலை பண்ணிட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு போடுவான். கமலமுனி சித்தர் யோசிக்கிறார், என்ன பண்ணுறது, இவ்வளவு தங்கம் மிச்சம் இருக்குது, அவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டார் கோவில் கட்டலான்ட்டு, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறார். முக்கியமான விஷயம் அல்லவா, அந்த காலத்திலையும் கள்வர்கள் நிரம்பி காணப்பட்ட காலம் இது, இதை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அந்த மிச்ச தங்கத்தை கமலமணி என்ன செய்தார், நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.